Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சென்னா கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்து கூட அருமையான காம்பினேஷனா இருக்குங்க. செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சென்னா மசாலா செய்யறதுக்காக இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஒரு 5 to 6 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கீங்க. இது 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் கொண்டக்கடலை மூழ்களவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அந்த கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்துவிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கொண்டக்கடலை நல்லா அழுத்தும் போது சாஃப்டாக வெந்திருக்கணும், அந்தளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நான் அழுத்தி காமிக்கிறேன். கொண்டக்கடலை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கலாங்க. கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கூடவே 5 to 6 பட்டை சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன பிரிஞ்சி இலையை எடுத்து 2 பிச்சு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 துண்டு கல்பாசி, நான் காமிக்கிற மாதிரி சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. கல்பாசி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கல்பாசி சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதுக்காக கல்பாசி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வறுபட்ட மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல செவந்து வறுபட்ட மனம் வருது. இது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க, அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வெங்காயம் நல்லா திரண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் முடிக்க வதக்கி எடுத்திங்கன்னா பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுண்டி நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி வச்சுருக்கீங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி தான் அரைச்சி சேர்க்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேருங்க, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சி நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி தண்ணியில் நல்லா இஞ்சி இந்த மாதிரி சுருண்டு வரணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாயோ வர மிளகாயோ எதுவுமே சேர்க்கலாங்க. அதனால் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மசாலோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நமக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும், அதனால் தண்ணி நீங்கள் உங்களுக்கு திக்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அந்த வெங்காய பூண்டு விழுது எல்லாமே இந்த கொண்டக்கடலை கூட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னதுலேருந்து உப்பு சேர்க்கவே இல்லை, இப்போதும் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு பத்தலனா கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாங்க. இந்த பொடி சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சிங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி. இதுக்கு மேலே பொடியாக இருக்கன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. இது சுட சுட சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சென்னா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.